போதைப்பொருள் பாவனையால் வாராந்தம் 20 பேர் சாவின் விளிம்பில். வவுனியாவில் போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்த விசேட அதிரடிப்படையினர். அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 7 மீனவர்கள் கைது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் போதைப்பொருள் பாவனையை வெகுவாக அதிகரித்துள்ளதால் அனைத்து தரப்பினரும் இதற்கு ஒத்துழைப்பு தந்து இதை கட்டுப்படுத்த வேண்டும் என மாவட்ட செயலர் காம்பகேசன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் போதைப்பொருள் பாவனை மற்றும் அதனோடு தொடர்புடைய குற்றச் செயல்கள் அதிகரித்துள்ளன. இதனை கட்டுப்படுத்துவதற்கு நாம் பல முயற்சிகளை எடுத்து வருகிறோம். என்றாலும் வெளிமாவட்டத்திலிருந்து போதைப்பொருள் இங்கு கொண்டு வரப்படுகிறதா, இல்லையென்றால் கடல் மார்க்கமாக இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்படுகிறதா என்பது சரியாக தெரியவில்லை. ஆகவே இதனை கட்டுப்படுத்த சகல தரப்பினரும் முன்வர வேண்டும். எம்மால் வழங்கப்படும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்களின் அடிப்படையில் வாராந்தம் சுமார் 20 பேர் போதைக்கு அடிமையானவர்கள் யாழ்ப்பாணத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது மிகவும் மோசமான நிலை. பெயர் குறிப்பிடப்படாத பல்வேறு போதைப் பொருட்களும் இங்கே உலாவுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். வடமாகாணத்தின் யாழ்ப்பாண மாவட்டத்தில் போதைப்பொருள் பாவனை இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்துள்ள நிலையில் யாழ்ப்பாணத்தில் மருந்து விற்பனை நிலையங்கள் மீது உணவு மற்றும் மருந்து பரிசோதனைகள் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது வவுனியாவில் உள்ள அரச வைத்தியர் ஒருவரும் தனது தனியார் வைத்தியசாலையின் பெயரில் போதை மாத்திரைகளை கொள்வனவு செய்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதனை அடுத்து வவுனியாவில் போதை மாத்திரைகள் விற்பனை மற்றும் விநியோகம் தொடர்பில் வடமாகாண சுகாதார திணைக்களத்தின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் வவுனியா மாவட்ட பிராந்திய சுகாதார திணைக்களத்தின் உத்தரவு கமைய விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் போதை கடத்தல், போதைப்பொருள் விற்பனை, போதைப்பொருள் பாவனை என்பவற்றை கட்டுப்படுத்த விசேட அதிரடி படையினர் களமிறக்கப்பட உள்ளனர். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 7 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றிரவு நெடுந்தீவு அருகே இந்திய மீனவர்கள் மீன்பிடித்து கொண்டிருந்த போது அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் ஒரு படகையும் அதிலிருந்து 7 மீனவர்களையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை மயிலட்டிக்கு அழைத்து வந்து கடத்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினர் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.